தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து யார் காரணம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ரஜினியின் மூத்த மருமகன் தனுஷ் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ரஜினியே சில நேரங்களில் வந்து ஆச்சரியப்பட்டதுண்டு மிக அற்புதமான நடிகராக தனுஷ் வளர்ந்து வருவதை பார்த்து ஏற்கனவே ரஜினி இளைய மகள் சௌந்தர்யாவின் அந்த திருமண உறவு ரஜினியை மிகப்பெரிய அளவில் பாதித்தது அதை தான் அவர் சரி செய்தார் அந்த சந்தோஷம் அடங்குவதற்குள் மறுபடியும் தனுஷ் ஐஸ்வர்யா அந்த விவாகரத்து நடந்துவிட்டது விவாகரத்து என்பதை விட பிரிவு என்று சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இவர்கள் இருவரும் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது மூன்று படத்தில் நடிக்கும்போதே அப்படத்தின் நாயகி மீது தனுஷ் மையம் கொண்டதாக ஒரு கிசுகிசு வெளியானது இதனால் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் நிலையே சிறு சிறு சண்டைகள் வந்து சென்றதாகவும் கருத்துகள் உண்டு அதனைத் தொடர்ந்து இந்த நையாண்டி படத்தில் நடித்த அந்த நாயகியின் மீது மோகம் கொண்டதாக ஒரு பரவல் பின்னர் சில பல பஞ்சாயத்திற்கு பிறகு அதுவும் அடங்கி போனது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு கிசுகிசு எதுவென்றால் இந்த வேலையில்லா பட்டுத்தாரி படத்தில் இந்த பால் நடிகையுடன் நடைபெற்ற அந்த கிசுகிசு தான் இப்பொழுது கூட அந்த நடிகையால் தான் இவர்கள் விவாகரத்தளவிற்கு சென்றதாக கூறப்படுகின்றது கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னர் டெல்லியில் நடைபெற்ற இந்த விருது வாங்கும் விழாவில் கூட குடும்பத்துடன் தான் சென்றிருக்கிறார்கள் அதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை என்றும் இந்த இரண்டு மாதத்தில்தான் அடிக்கடி பிரச்சனை நடந்ததாகவும் கூறப்படுகிறது தனுஷுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் வந்து அவரது மனைவி கிட்ட அவர் சண்டை போறாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு புதுப்படத்துக்கு கமிட் ஆகிடுறார் அதை வந்து அவர் மனைவி கிட்ட சொல்லவே மாட்டார் இப்படி நிறைய சின்ன சின்ன சச்சரவுகள் வந்த வண்ணமும் போன வண்ணமும் இருந்த நிலையில் இதற்கு பின்னர் இது சரியாக வராது நாம் இருவரும் சேர்ந்தே வாழலாம் என அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக ரஜினி எவ்வளவோ பேச முயற்சித்த போதும் சமாதானப்படுத்த முயற்சித்த போதும் இவர்கள் இருவரும் இதனை கேட்கவில்லை என தெரிகிறது அதனால் நேற்று இவர்கள் தங்களது பிரிவினை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இது வழக்கமாக சினிமா துறையில் உள்ளவர்களில் நடப்பது என்றாலும் தமிழகத்தின் ஒரு மிக உயர்ந்த நடிகர் அவர்களின் மருமகன் என்பதால் சமூக வலைத்தளங்களில் இது அதிகம் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது நண்பர்களே இது அவரவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை இதில் நம் மோசமான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்தாதன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்